பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போ ரமேஷ். இயற்பியல் உதவி பேராசிரியர், நேரு நினைவு கல்லூரி, புத்தனாம்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். ஐயா, சந்திராயன் 1 பற்றி கூறுங்கள் ஐயா, எங்கள் நேயர்களுக்காக. சந்திரயான் 1 என்பது அன்றைய இந்திய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால் ஆகஸ்ட் 15, 2003 சுதந்திர தினத்தன்று அன்றைய பேச்சில் அவர் அந்த சந்திரயான் 1 திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டம் இந்திய விண்வெளி ஆய்வுக்கு ஒரு மாபெரும் உந்துதலை அளித்தது. ஸோ இந்த சந்திரயான் 1 திட்டம் என்பது ஆளில்லா நிலவு பயணம் ஆகும். ஸோ இந்த சந்திரயான் 1 நிலவில் வட்டப்பாதைக்கு சென்று நிலவு குறித்த பல்வேறு தகவல்களை பூமிக்கு அனுப்பியது. ஸோ இந்த சந்திரயான் 1 திட்டமானது இந்திய விண்கல ஏவூர்தியான பிஎஸ்எல்வி எக்ஸல் ராக்கெட் மூலம் விண்ணிற்கு சென்றது. பிஎஸ்எல்வி என்பது போலார் ஸ்டேட்டலைட் லாஞ்சிங் வெஹிக்கிள், அதாவது துருவ நோக்கி செலுத்துகின்ற ராக்கெட் செலுத்து வாகனம் என்று பொருள்படும். அதாவது துருவத்தை நோக்கி செயல்படக்கூடிய ராக்கெட். ஸோ அதன் மூலமாக 2008 அக்டோபர் 22 ஆந்திர மாநிலம் சிறிகிரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இந்த சந்திரயான் 1 செயற்கைக்கோளை விண்ணிற்கு ஏவியது. இந்த விண்கலத்தில் நிலா வட்டக்கலன், ஸோ அதாவது ஆர்பிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்பிட்டரும் மட்டுமே முதலில் அனுப்புவதாக இருந்தது. பின்னர் அப்துல் கலாமின் ஒரு சிறிய வழிகாட்டுதலின் மூலம் நிலாவில் ஒரு பொருளை போய் தரையிறக்க வேண்டும் என்று இந்த திட்டத்துக்கான அறிவுரையாக நமது முன்னாள் குடியரசுத் தலைவரான விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அறிவுரையை வழங்கினார். ஸோ அந்த அறிவுரையை ஏற்று ஸோ அந்த நிலா வட்டக்கலனுடன் சேர்த்து ஒரு பொருளை நிலவில் இறக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை வகுத்தார்கள். ஸோ இப்பணியின் திட்ட தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். ஸோ இதனுடைய மொத்த மதிப்பீடு 386 கோடி ரூபாயாக இருந்தது. ஐயா, சந்திராயன் 1 வந்து என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தப்பட்டது? ஸோ இந்திய ஆய்வு கருவிகள் போக பன்னாட்டு விண்வெளி நிறுவனங்களான நாசா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், பல்கேரியன் ஆய்வு கருவிகளும் இந்த திட்டத்தில் இருந்தது. ஸோ 2 ஆண்டுகளுக்குள் நிலா மேற்பரப்பு முழுவதும் அளந்து ஸோ மேற்பரப்பில் அமையும் வேதிக்கூறுகள் முழு தரைப்படத்தையும் அதன் நிலா பொதியல் முப்பரிமாண உருவத்தையும் பதிவு செய்ததாக இந்த திட்டம் அமையப்பட்டது. ஸோ இந்த சந்திரயான் 1 திட்டத்தில் நிலப்பரப்பு பட வரைவு நிழல் பட கருவி, மீ நிறமாலை படிமமாக்கி, லேசர் நிலவு நில அளவீட்டு கருவி, எஸ்கதிர் ஒளிரு நிறமாலை மாணி, ஸோ எக்ஸ்ரே புளோரோசன்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்று சொல்வோம், உயிராற்றல் எக்ஸ்ரே காமாரே நிறமாலை மாணி, சூரிய எக்ஸ்கதிர் கண்காணிப்பு கருவி, நில மோதல் கலன், அதாவது மூன் இம்பேக்ட் ப்ரோப். ஸோ இதுவை அனைத்தும் இந்த செயற்கைக்கோளில் இருந்தது. ஸோ இந்த செயற்கைக்கோள் சந்திராயன் 1 எடுத்து செல்லப்பட்டு நிலவை 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையை அடைந்ததும் இந்த ஆர்பிட்டர் என சொல்லப்படும் வட்ட விண்கலன் நிலவை சுற்றி வரும். அதே நேரத்தில் அந்த நிலவின் மீது மோதப்படும். ஸோ மோதல் கலன் அதிலிருந்து பிரிக்கப்பட்டு நிலவில் தரையிறக்கப்பட்டது. நிலவை 10 மாதங்கள் சுற்றி வந்த சந்திராயன் 1 எஸ்கதிர் இயக்க கதிர் நிரல் மாணி டைட்டானியத்தை கண்டுபிடித்தது, அதே சமயம் கால்சியம் இருப்பதையும் உறுதி செய்தது. நிலா மேற்பரப்பில் மக்னீசியம், அலுமினியம், இரும்பு சார்ந்த மிக துல்லியமான அளவீடுகளை இந்த எஸ்கதிர் இயக்க கதிர் நிரல் மாணி தீட்டியது. அதே நேரம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பான நிலாவில் தண்ணீர் இருப்பதையும் இது கண்டுபிடித்தது. ஸோ சந்திராயன் 1 அமைந்த சந்திரயான் குத்துயிர உட்கூற்று வெளியீட்டு விவரம் வழியாக நிலா தண்ணீருக்கான நேரடி சான்று சந்திராயன் 1 அமைந்த நாசாவின் நிலா கனிமவியல் வரைவியல். இந்த படிமங்கள் புவி காணவியலாத நிலா பக்கம் மிகவும் இளம் மொத்தல் குழி விவரங்களை காட்டுகின்றன. ஸோ நிலா மோதல் கலன் சந்திராயன் 1 இருந்து
2008 நவம்பர் 18 தேதி அன்று 100 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. சாதன் 25 மணி துளிகளில் இறங்கிய போது சந்திராயன் குத்துயர தேட்ட கருவி பதிவு செய்த நிறைக்கதிர் நிரல் பட விவரங்கள் நிலாவில் நீர் இருந்ததற்கான சான்றுகளை விளக்குகின்றன. நிலா கனிமவியல் நிழல் பட கருவி M3 நிலா மேற்பரப்பில் 2.8 முதல் 3 மைக்ரோமீட்டர் ஆழ நீர் உறிஞ்சுதல் கூறுபாடுகளை கண்டுபிடித்தது. சிலிக்கேட் கனிமங்களின் இந்த கூறுபாடுகள் ஹைத்ராக்சிக் நீர் ஏந்து பொருட்கள் உள்ளடக்கமைக்கு சான்றாகின. ஸோ நிலாவில் இந்த கூறுபாடு குளிர்ந்த உயர் அலகுகளால் புதிய மோதல் குழிகளிலும் முனையப்பகுதிகளிலும் பரவலாக வலிமையான கூறுபாடுகளும் இருப்பதாக காணப்படுகிறது. ஸோ சூரிய ஒளியில் படும் பகுதிகளில் இந்த கூறுபாடு நிலா கனிம வரைவு தரவுகளிலும் கதிர் நிரல் எக்ஸெறிவு தரவுகளிலும் காணப்படுகிறது. ஸோ இதன் மூலம் OH H2O ஆகியவற்றின் உருவாக்கமும் நோக்கமும் ஒரு தொடர் நிகழ்வாக உள்ளமையே தெரிய வருகிறது. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க, அது எப்படிங்க ஐயா உண்மையா? இந்த நிலா கனிம நிலப்பட வரைவி முழு நிலப்பரப்பின் முதல் கனிம இயல்கள் நிலப்படுத்தி உருவாக்கும் குறிக்கோள் உடையது. ஸோ இந்த கருவியினின் தரவுகள் சில ஆண்டுகள் கழித்து மீள் பகுப்பாய்வு உட்பட்டப்பட்டன. இந்த தரவுகளே நிலாவின் வட தென்முனை பகுதிகள் அருகில் தொடர்ந்து நிழலில் நீர் இருப்பதே மிகவும் உறுதியான சான்றாக அமைந்தது. நில அறிவியலாளர்கள் பல 10 ஆண்டுகளாகவே நிலாவில் நீர் இருப்பதற்கான வாய்ப்பை பற்றி விவாதித்து வந்துள்ளனர். இப்போது இந்த சந்திராயன் 1 ஆராய்ச்சியின் மூலம் நிலாவில் நீர் இருப்பது உறுதியாகி இந்த விவாதம் முற்று பெற்றுவிட்டது. நிலா உண்மையில் அனைத்து வகையான இடங்களிலும் நீரை பெற்றுள்ளது. கனிமங்களில் பொதிந்துள்ளது மட்டுமன்றி பல சிதறொண்ட நிலா முழுவதுமாக மேற்பரப்பிலும் ஆள் பகுதிகளிலும் பனி பாலங்களாகவோ பனி தட்டுகளாகவோ நீரை பெற்றுள்ளது. இந்த சந்திராயன் 1 திட்ட முடிவுகளும் கூட இந்த அறிக்கையை தெளிவாக விளக்கியது. July 20, 1969 அமெரிக்காவின் விண்வெளி வீரரான நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் முதலில் தரையிறங்கி இருந்தாலும் நிலவில் நீர் இருப்பது இந்தியாவின் சந்திராயன் 1 தான் முதலில் கண்டுபிடித்தது. ஸோ இந்த அறிவியலே புரட்டி போடும் நிலவில் தண்ணீர் இருக்கும் ஆய்வை இஸ்ரோ கண்டுபிடித்து கூறியதும் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் உலக நாடுகளின் கவனம் திரும்பியது. ஐயா, இப்போ சந்திராயன் 2 வந்து பயன்படுத்தப்பட்ட கருவிகள் சந்திராயன் 2 பயன்பாடு பற்றி சொல்லுங்க ஐயா. ஸோ இதன் அடுத்த கட்டமாக விண்கலத்தில் நிலவில் இறக்கி ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டது. இதன்படி 2019 சந்திராயன் 2 ஏவப்பட்டது. இதில் வட்ட விண்கலனான ஆர்பிட்டர், தரையிறங்கி என அழைக்கப்படும் லேண்டர், ஊர்தி என அழைக்கப்படும் ரோவர் ஆகியவை அடங்கும். ஸோ இந்த 3 திட்டமிட்டபடி செயல்பட்டாலும் September 7, 2019 இந்த தரையிறங்கி நிலாவில் தரையிறங்கும் என இந்திய நாட்டு மக்கள் ஏன் உலக நாடுகளே தொலைக்காட்சி வழியாக இந்த தரையிறங்கி நிலாவில் தரையிறங்கும் காட்சியை நேரடியாக ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த நரேந்திர மோடியும் ஸ்ரீஹரிகோட்டா ஆய்வு மையத்தில் நேரடியாக அவரும் பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அதிகாலை சுமார் 2 மணி அளவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்பாகவே அந்த தரையிறங்கியிலிருந்து வரும் சிக்னல் நமக்கு சரியாக வரவில்லை. ஸோ அந்த தரையிறங்கி வழிகாட்டு மென்பொருளில் சிறு சிக்னல் செயலிழப்பு காரணமாக தரையிறங்கி மெதுவாக திட்டமிட்டபடி தரையிறங்காமல் போனது. ஸோ இந்த சிறு குறையை போக்க மற்றொரு நிலவு பயணமும் முன்மொழியப்பட்டது. இந்த 2 திட்டங்களிலும் நமது பொள்ளாச்சியை சார்ந்த தமிழக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இயக்குநராக பணியாற்றினார் என்பது நாம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கும்
விஷயமாகும். சந்திரயான் 2 திட்டத்தின் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருந்த சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் என அழைக்கப்படும் தரையிறங்கி செப்டம்பர் 7, 2019 அதிகாலை 1:30 நிலவில் தரையிறங்க தொடங்கியது. தரையிறங்கும் செயல்பாட்டின் முதல் பகுதி வெற்றிகரமாக முடிந்த பிறகு விண்கலம் தரையிறக்க வேகம் படிப்படியாக குறைக்கப்பட்டது, அதன்படி சரியாக குறைந்தது. ஸோ இந்த வேகத்தை குறைப்பதற்காக கீழே அந்த தரையிறக்கிய கீழே 5 ராக்கெட்டுகள் பொருத்தப்பட்டு இருந்தன. அதாவது நமது பூமியில் காற்று மண்டலம் இருக்கிறது. ஸோ காற்று மண்டலம் இருப்பதால் மேலிருந்து கீழே தரையிறங்க நம் விமானத்தில் இருப்பது போல் ரெக்கைகள் பயன்படுத்தினால் அந்த ரெக்கைகள் காற்றில் உராய் விசையில் உராய்ந்து ஸோ மெதுவாக கீழே இறங்கும். அதை அல்லது பாராசூட் என்று அழைக்கப்படும் ஒரு பலூனை நாம் பயன்படுத்தியதினால் ஸோ மேலிருந்து மெதுவாக கீழே இறங்க முடியும். ஆனால் நிலவிலோ காற்று மண்டலமே கிடையாது. ஸோ காற்று மண்டலம் இல்லாதனால் ஸோ இந்த பாராசூட்டோ அல்லது ரெக்கைகள் போன்ற அமைப்போ நம்மால் செய்ய முடியாது. ஸோ அதனால் அந்த தரையிறக்கி எனப்படும் விக்ரம் தரையிறக்கியின் லேண்டர் ஸோ கீழே 5 ராக்கெட் உபகரணம் பொருத்தப்பட்டு இருந்தது. ஸோ அந்த ராக்கெட் உபகரணம் மூலம் அதனுடைய வேகம் படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. அதிகாலை 1:58 அளவில் விண்கலத்திலிருந்து எந்த ஒரு சிக்னலும் நம்ம சிறிகிரிக்கோட்டா ஏவுதளத்துக்கும் பெங்களூரில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு தளத்திற்கும் எந்த விதமான சிக்னலும் வரவில்லை. தரையிலிருந்து 2 கிலோமீட்டர் இயற்கை உயரத்தில் இருக்கும்போது அதனுடன் உள்ள தகவல் துண்டிக்கப்பட்டு உள்ளது என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்திருந்தார். இது குறித்த தகவல்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து 11 நாட்களாக இதை மீட்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்கவில்லை. ஸோ செப்டம்பர் 20 முதல் நிலவின் தென் துருவத்தில் இரவு துவங்குவதால் விக்ரம் தொடர்பை மீட்பதில் மேலும் சிக்கல் ஏற்படுத்தியது. ஸோ பிறகு பல ஆய்வுகள் மேற்கொண்டு அதன் இயக்கம் சரியாக இல்லாமல் கீழே விழுந்து உடைந்து போயிருக்கலாம், அதனுடைய உடைந்த பாகங்களை நாசாவின் அதனுடைய ஆர்பிட்டர் என அழைக்கப்படும் வட்ட விண்கலம் கண்டுபிடித்ததாகவும் நமது இந்தியாவின் ஆர்பிட்டரும் அதே சந்திரனை சுற்றி வந்துள்ளது. ஸோ அதுவும் படம் பிடித்துள்ளதாக சரியாக கீழே விழாமல் ஒரு சாய்ந்த நிலையில் கீழே விழுந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஐயா, அடுத்தது நம்ம விண்ணிலை ஏவருக்கு தயாராக இருக்கக்கூடிய S3 அதாவது சந்திராயன் 3 பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த சந்திராயன் 2 திட்டத்தில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக மற்றொரு நிலவு பயணமான சந்திராயன் 3 என்ற திட்டத்தை இஸ்ரோ தயாரித்தது. ஸோ அதன்படி இப்போது சந்திராயன் 3 விண்ணில் ஏவ தயாராகியுள்ளது. இதில் 100 கிலோமீட்டர் சந்திர சுற்றுவட்ட பாதை வரை உந்து விசை தொகுதி செலுத்துக்கலன் புரப்பலசன் கொண்டு செல்லும். அதன் பிறகு தரையிறங்கியான லேண்டர் தரை உறுதியான ரோவர் 2 செல்லும். ஏற்கனவே சந்திராயன் 2 அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் என்ற அழைக்கப்படும் வட்ட சுற்றுக்கலன் இயங்கிக் கொண்டு இருப்பதால் இந்த சந்திராயன் 3 அந்த ஆர்பிட்டர் என அழைக்கப்படும் வட்ட விண்கலன் இதில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த சந்திராயன் 3 செயற்கைக்கோளை GSLV LVM3 ராக்கெட் மூலம் செலுத்தப்படுகிறது. அதாவது GSLV என்றால் ஜியோ சிங்கனைஸ் லாஞ்சிங் வெஹிக்கிள் என்று சொல்லுவோம். அதாவது புவி ஒத்திசைவு ராக்கெட் என இதை அழைப்போம். ஐயா, இந்த மோட்டார் வந்து எத்தனை மோட்டார் வச்சு அனுப்புகிறாங்க ஐயா இந்த ராக்கெட்டுக்கு S3 அதாவது சந்திராயன் 3? இந்த GSLV LVM3 ராக்கெட் 3 கட்டங்களை கொண்டது. இதனுடைய முதல் கட்டம் S200 திடநிலை. அதாவது இந்த 200 என்பது 200 டன் திட எரிபொருளை கொண்டுள்ளது குறிக்கும். இந்த திட வடிவிலான எரிபொருளை கொண்டு இயங்கும் திறன் கொண்டது. இதுதான் ராக்கெட்டின் விண்ணில் ஏவும்போது முதலில் செயல்படக்கூடிய என்ஜின் ஆகும். ராக்கெட் ஏவப்பட்ட
113 நிமிடத்தில் இரண்டாவது கட்டம் L110 திரவ நிலை செயல்படத் தொடங்கும். ஸோ அதே நேரத்தில் S200 திடநிலை இன்ஜினும் செயல்படும். சரியாக 134 நொடியில் S200 முழுவதும் தனது எரிபொருளை எரித்து முடித்துவிட்டு காலியாகிவிடும். 137 நொடியில் முதல் கட்ட இன்ஜினான S200 ராக்கெட்டிலிருந்து பிரித்து விடப்படும். 217 நொடியிலிருந்து முழுமையாக இந்த ராக்கெட்டை விட்டு பிரிந்துவிடும். L110 என அழைக்கப்படும் திரவ நிலை இன்ஜின் செயல்படுத்தி கொண்டிருக்கும். இந்த L110 என்று அழைப்பது 110 டன் கொண்ட திரவ நிலை என்ஜினை குறிக்கும். ஸோ ராக்கெட் புறப்பட்டு 313 நொடியில் L110 என்ஜின் தனது முழு எரிபொருளும் தீர்ந்து அதனுடைய பயணத்தை முடித்துவிடும். அதே நேரத்தில் கிரியோஜெனிக் என்ஜின் என அழைக்கப்படும் C25 என்ஜின் தனது இயக்கத்தை தொடங்கிவிடும். 313 நொடியிலிருந்து 974 நொடி வரை இந்த கிரியோஜெனிக் என்ஜின் செயல்பட்டு சந்திரயான் 3 புவி ஒத்திசைவு என அழைக்கப்படும் ஜியோ சிங்கனைஸ் சுற்றுவட்ட பாதைக்கு எடுத்து செல்லும். அங்கிருந்து இந்த செயற்கைக்கோளானது புவியை 4-5 முறை பல முறை 4-5 சுற்றுவட்ட பாதையில் சுற்றி, அதாவது முதல் சுற்றுவட்ட பாதை எடுத்துக்கொண்டால் புவியை ஒரு நீள்வட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அவ்வாறு நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது புவிக்கு மிக அருகில் வரும்போது, ஸோ அதனுடைய சுற்றுவட்ட பாதை 170 கிலோமீட்டராக இருக்கும். ஸோ புவியிலிருந்து தொலைவில் செல்லும் அந்த நீள்வட்ட பாதை 36,500 கிலோமீட்டர் தொலைவாக இருக்கும். ஸோ இதுதான் முதல் புவியை சுற்றி வரும் சுற்றுவட்ட பாதை. அதன் பிறகு இதனுடைய வேகம் கொஞ்சம் அதிகரிக்கப்படுத்து அடுத்த சுற்றுவட்ட பாதையில் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வாறாக படிப்படியாக இதனுடைய அந்த நீள்வட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நிலையில், அதாவது பூமிக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது, நிலவுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. புவியினுடைய ஈர்ப்பு விசை 9.8 மீட்டர் பெர் வினாடி என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஸோ இதனால் புவியில் மேலுள்ள எல்லா பொருட்களையும் புவி அந்த ஈர்ப்பு விசையை நோக்கி இழுத்து கொண்டுள்ளது. ஸோ அதே போல் நிலவுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஸோ நிலவும் ஒரு குறிப்பிட்ட ஈர்ப்பு விசையில் அனைத்து பொருட்களை இழுக்கும். இந்த புவிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேர்கோட்டில் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரண்டு ஈர்ப்பு விசையும் சமமாக இருக்கும். அதாவது தோராயமாக ஒரு 86,000 to 90,000 கிலோமீட்டர் இடையில் இந்த புவிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இரண்டின் ஈர்ப்பு விசை சமமாகும். ஸோ அந்த புள்ளி வரை இந்த செயற்கைக்கோள் நீள்வட்டம் அதிகப்படுத்தி அந்த புள்ளியை சென்றடையும். ஸோ அந்த புள்ளியை சென்றடைந்த பிறகு ஒரு சின்ன விசை, சிறிய விசை கொடுத்து அந்த செயற்கைக்கோளை உந்து விசை மூலம் தள்ளிவிட்டால் அது வந்து புவி ஈர்ப்பு விசையிலிருந்து வெளியேறி நிலவின் ஈர்ப்பு விசை பாதைக்குள் சென்றுவிடும். ஸோ அதன் பிறகு நிலவை நீள்வட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் சுற்றி வர ஆரம்பிக்கும். அவ்வாறு நிலவை சுற்றி வரும்போது அதனுடைய நீள்வட்ட பாதை படிப்படியாக குறைக்கப்பட்டு, ஸோ எப்படி புவியிலிருந்து படிப்படியாக அந்த நீள்வட்ட பாதையை அதிகப்படுத்தி புவியை விட்டு வெளியில் அனுப்பணுமோ, அதே மாதிரி நிலவில் அதனுடைய நீள்வட்ட பாதை படிப்படியாக குறைக்கப்பட்டு, ஸோ 4-5 அந்த நீள்வட்ட பாதை படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியாக அந்த நிலவின் 100 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையில் அந்த செயற்கைக்கோளானது சுற்றி வர ஆரம்பிக்கும். ஸோ அதன் பிறகு அந்த தரையிறக்கி எனப்படும் லேண்டர் படிப்படியாக கீழே இறக்கப்படும். சந்திரயான் 2 அந்த தரையிறக்கிக்கு 5 விதமான ராக்கெட், அதாவது மேலே வந்து கீழே வரவதற்கு எதிர் திசையில் உந்து விசை செலுத்துவதற்காக ஒரு 5 ராக்கெட்டுகள் அதில் பொருத்தியிருந்தார்கள். ஐயா, அப்போ சந்திராயன் 3 பார்த்தீங்கன்னா எத்தனை ராக்கெட்டு வந்து அந்த பொருத்தி அனுப்பிச்சு விட்றாங்க?
ஸோ இந்த சந்திரன் திரியில் இந்த தரையறிக்கைக்கு நாலு விதமான அந்த பூஸ்டர் ராக்கெட் என சொல்லப்படும் கீழே உள்ள தரையறிக்கையில் ராக்கெட் இதில் பொருத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஐந்து இதில் ராக்கெட் பொருத்தி தான் சந்திரன் இரண்டில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு வந்தது. அந்த தவறை சரி செய்வதற்காக இப்பொழுது சந்திரன் திரியில் நான்கு விதமான அந்த பூஸ்டர் ராக்கெட் என்று சொல்லப்படும் அந்த சிறிய ராக்கெட் அந்த தரையறிக்கையின் கீழ் பொருத்தியுள்ளார்கள். ஸோ அதன்படியாக படிப்படியாக அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டு நிலவை வந்து இந்த தரையிறங்கி இறங்கும். தரையிறங்கி நிலவில் இறங்கிய பிறகு தரை ஊர்தி அந்த தரையிறங்கியிலிருந்து வெளியில் வந்து நிலவில் ஊர்ந்து சென்று அந்த நிலவிற்கான ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்யும். இந்த நிலவில் தரையிறங்கும் தரையிறங்கி ஆகஸ்ட் 23 அல்லது 24 சந்திரனில் இறங்கி இந்த தரை ஊர்தி ஊர்ந்து சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று இந்த கணிக்கப்பட்டுள்ளது. ஐயா, இப்போ சந்திராயன் 3 முக்கிய நோக்கம் என்ன? சந்திராயன் 1, 2 இதை ஒப்பிடும்போது 3 பங்களிப்பு எந்த விதத்தில் இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. இந்த சந்திராயன் 3 3 முக்கிய நோக்கங்கள்: 1, தரையிறக்கியை பாதுகாப்பாகவும் மெதுவாகவும் நிலா தரையில் இறக்கிவிட வேண்டும். 2, நிலாவில் தரை ஊர்தி உலாவி அதனுடைய திறன்களையும் அதனுடைய செயல் விளக்கத்தாலும் அதனுடைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 3, நிலாவின் உட்கூட்டை நன்கு புரிந்து கொள்ளவும் நடைமுறைக்கு பயன்படுத்தவும் நிலா தரையில் கிடைக்கும் வேதியியல் தனிமங்களின் மீது அந்த நிலா காலத்திலேயே அறிவியல் செய்முறைகளை ஆய்வுகளை செய்து அவற்றின் நோக்கீடுகளை பதிவு செய்ய வேண்டும். இந்த 3 தான் சந்திரன் 3 முக்கிய நோக்கங்களாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் சுற்றுவட்டக்கலன் 2148 கிலோ எடை கொண்டது. தரையிறக்கி 1726 கிலோ மற்றும் தரை ஊர்தி 26 கிலோ என மொத்தம் 3900 கிலோ எடை கொண்டது. சுற்றுவட்டக்கலனுக்கு 758 வாட் மின்சாரமும் தரையிறக்கிக்கு 738 வாட் மின்சாரமும் தரை ஊர்திக்கு 50 வாட் மின்சாரமும் என 1546 வாட் மின்சாரமும் இந்த செயற்கைக்கோளில் உள்ள சூரிய தகடுகளின் மூலம் இதுக்கு கிடைக்கும். இதனுடைய செயல்பாட்டு காலம் என்று எடுத்துக்கொண்டால் இதனுடைய அந்த தரை ஊர்தி தரை இறக்கி என அழைக்கப்படும் லேண்டர் அதனுடைய செயல்காலம் 1 லூனார் டே என்று அழைக்கப்படும். அதாவது 1 சந்திரன் நாள். 1 சந்திரன் நாள் என்பது 14 பூமி நாளுக்கு சமம். அதாவது இங்கே நமக்கு 14 நிலவில் வந்து 1 நாளாக கருதப்படும். ஏனென்றால் இங்கே வந்து 1 நாள் என்பது சூரிய உதயிலிருந்து சூரிய மறைவை கணக்கிட்டு 1 நாள் என்று நாம் கணக்கில் வைத்துள்ளோம். அதே போல் நிலவு சுற்றும் நேரத்தை வைத்து நிலவில் சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைவு வரை உள்ள நேரத்தை 1 நாள் என்று வைத்துள்ளோம். அதான் நிலவில் 1 நாள் என்பது நம்மளுடைய பூமியில் 14 குறிக்கும். ஸோ இதில் வந்து 3 அந்த பேலோடு எனக்கு அழைக்கப்படும் இதில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சொன்னீங்க மேலே போய் சந்திராயனில் வந்து மெதுவாக வந்து அந்த ரோவர்னு சொல்லிட்டு ஒன்று கீழே இறங்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த ரோவர்னுடைய பயன்பாடுகளை பற்றி சொல்லுங்க ஐயா. ஸோ இதன் அடுத்தபடியாக பார்த்தோம்னா தரை ஊர்தி என்ன அழைக்கப்படும் ரோவர் இதனுடைய செயல்காலமும் பார்த்தோம்னா 1 லூனார் டே அதாவது 1 சந்திரன் நாள் என்று கூறுகிறோம். இதுவும் 14 பூவி நாட்களில் 14 மட்டுமே செயல்படும். ஏனென்றால் இந்த 14 மட்டுமே அந்த நிலவில் சூரிய ஒளி படும். அந்த நிலவில் சூரிய ஒளி படும்போது மட்டுமே இதில் வைக்கப்பட்டுள்ள சூரிய தகடுகள் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து இந்த அறிவியல் உபகரணங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும். ஸோ அதன் பிறகு இங்கே சூரிய ஒளி கிடைக்காது. ஸோ சூரிய ஒளி கிடைக்காவிட்டால் இதற்கு தேவையான மின்சாரம் கிடைக்காது. ஸோ அதனால் தொடர்ந்து இது இயங்குவதற்கு முடியாத நிலை உருவாகும். ஸோ மேலும் இந்த செயற்கைக்கோளில் ஆல்ஃபா எக்ஸ்ரே நிறமாலைமானி, போலாரிமீட்டர், ரேடியோ அனட்டாமி நிலா இணைப்பு அயனமானி உள்ளிட்ட
ஏழு வகையான நிறமாலைமானியில் ஆராய்ச்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக ஆல்பா எக்ஸ்ரே நிறமாலைமானி தனிமங்களின் தொகுப்பான மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பொட்டாசியம், கால்சியம், டைட்டானியம், இரும்பு உள்ளிட்ட பொருட்கள் நிலவில் உள்ளதை ஆய்வு செய்யும். லேசர் ஆல்டிமீட்டர், லேசர் திசைமானி, உணர் புகைப்பட கருவி உள்ளிட்ட 9 வகையான சென்சார் என அழைக்கப்படும் உணர் கருவிகளும் இந்த செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திராயன் 3 நிலவு பயணத்தை உலக நாடுகள் அனைவரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுள்ளனர். ஏனென்றால் இது ஒரு சரித்திர பயணமாகும். இந்த பயணம் வெற்றிகரமாக முடிவடைந்தால் நிலவில், அதுவும் குறிப்பாக தென் துருவத்தில் அனைத்து நாடுகளுமே நிலவின் அந்த வட துருவம் என்று அழைக்கப்படும், நாம் தினமும் நிலவை பார்த்து கொண்டுள்ள அந்த பகுதியிலே அனைத்து நாடுகளும் ஆராய்ச்சியை செய்தன. நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 2 வெற்றிகரமாக இறங்கியிருந்தால் நிலவில் தென்பகுதியில் கால் வைத்த முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கும். அது சிறிய தவறு நிகழ்ந்ததால் அதே நேரத்தில் செயற்கைக்கோளை நிலாவுக்கு அனுப்பிய சீனா அதன் முதலில் தென் துருவத்தில் கால் பதித்த நாடு என்ற பெருமையை பெற்றது. இப்பொழுது இந்தியா இந்த தென் துருவத்தில் இறங்கி அங்கே உள்ள கனிம வளங்கள் மற்றும் என்னென்ன கூறுகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ச்சி செய்தால் இது உலக நாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து நாசா உட்பட இஸ்ரோ, ரஷ்யாவின் 6 விண்வெளி ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள அனைத்தும் இணைந்து நிலாவில் பல ஆராய்ச்சிகள் செய்து நிலவில் ஒரு விண்வெளி மையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்துள்ளார்கள். அந்த திட்டம் பின்னாளில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தின் மூலம் நிலாவில் ஒரு விண்வெளி ஆய்வு மையம் அமைத்து அங்கே விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு நடத்தி நிலாவில் மக்கள் குறியேற முடியுமா என்பது போன்ற பல ஆராய்ச்சிகள் நடக்க இருக்கிறது. மேலும் இதே திட்டம் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்திலும் இதேபோல் அங்கே ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்து அங்கே விண்வெளி வீரர்கள் சென்று பல ஆய்வுகள் நடத்தி அங்கே மனிதர்கள் குடியேற முடியுமா என்ற பல்வேறு வகையான ஆய்வுகள் நடக்க இருக்கின்றன. மனமார்ந்த நன்றிங்க ஐயா. இந்த திட்டம் வெற்றியடைய அனைவரும் பிரார்த்திப்போம். இந்த சரித்திர சந்திராயன் திட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஐயா. இதுவரைக்கு கோத்தகிரி சமுதாய வானொலி 90.4 நேயர்களுக்காக சந்திராயன் 1, 2, 3 அதனுடைய செயல்பாடு, அதனுடைய தனித்துவம் பற்றி சொன்னீங்க ஐயா. கோத்தகிரி சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஜெய்ஹிந்த்.